அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 17வது நாள், இயற்கை பூச்சி விரட்டி தண்ணீரில் கொதிக்க வைத்து தெளித்தல். இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி செஞ்சான்ட்டு. வெப்ப ஆலை, எருக்கந்தழை, வேப்பந்தழை, அருவாமூக்கு பூண்டு, ஆடாதோடா சீடி, இவற்றை ஒரு முக்கால் கிலோ பறித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து ஒரு மாதம் அபிஷேகப்பால் ஒரு அரை லிட்டர் அதில் கலந்து 12 லிட்டர் தண்ணீர், மொத்தம் 12 லிட்டர் அந்த இலை கஷாயமும், கொதிக்க வைத்த இலை கஷாயமும், அரை லிட்டர் பாலும் தண்ணியும் சேர்த்து 12 லிட்டர் 20 சென்ட்டுக்கு தெளித்துள்ளேன். கொடுக்கணும் அந்த இலை ஓட்டை போடும் புழுக்கள், இலையை சுரண்டி சாப்பிடும் புழுக்கள், அசம்புன்னு சொல்லுவாங்க, இலை முனையை மட்டும் சாப்பிடும், அது சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும். அது வரப்போகிற வீடியோவில் அதை காமிக்கிறேன். இப்போதைக்கு எதுவும் வரல, ஆனால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த செடியில். என்கிட்ட இருக்கிற 5 வகையான தழையை தான் நான் போட்டு தெளித்து அடிச்சிருக்கேன், கொதிக்க வச்சு அடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன செய்யலைன்னா, அதாவது ஆடு மாடு தின்னாத தழைகளை நீங்கள் 5 வகையான இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து தெளிக்கலாம். இதில் நோய் கட்டுப்பாடு வரும். கடித்து தின்னும் பூச்சிகளை மட்டுமே, புழுக்களை மட்டுமே கண்ட்ரோல் செய்யும், கட்டுப்படுத்தும். பூஞ்சான பயிரோ, பூஞ்சான விதமான பூஞ்சான நோய்களையோ கட்டுப்படுத்தாது. ஆனால் இது சிறந்த பயிர் ஊக்கியாக செயல்படும். இதில் இன்னொரு வகையும் உள்ளது. கசப்பான தழைகளை மாட்டு கோமியத்தில் ஊற வைத்து ஒரு 10 நாள் கழித்து அதை 10 லிட்டருக்கு 1 மாதிரி கலந்து தெளிக்கலாம்.